ஸ்ரீ குருப்போ நம. உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்ணாங்கலே. காட்டவே கண்டபாதம் கமலம் நல்லாடையுந்தி தேட்டர் முதரபந்தம் திருமாறு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. ஜெகத்குரு ராமானுஜர் அவரை பற்றி நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். முதல் இரண்டு பாகத்தில் உலகம் போற்றுபவராகவும் அவருடைய எண்ணில் அடங்காத குணங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதிலே அவருடைய முக்கியமான சீடரான திருவரங்கத்தமுதனார் அந்த குரு பக்தியை காண்பிக்கும் வகையில் இராமானுச நூற்றந்தாதி என்றதான ஒரு நூலை இயற்றி தான் குருவினிடத்திலே எதையெல்லாம் அனுபவித்தாரோ அந்த குருவானவர் எப்படி தனக்கு கருணையோடு அருள் புரிந்தார் என்பதையும் தான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் தன்னுடைய நிலை யாது ஒரு பாவமே செய்ததான ஒரு ஜீவாத்மாவை ஒரு மனிதனை ஆட்கொண்டு கருணையோடு எல்லா விஷயங்களையும் சொல்லி அவனும் பிழைக்க வேண்டும் என்று இறையருள் பெற வேண்டும் என்று இராமானுஜர் காட்டிய வழியையும் அவருடைய குணங்களையும் போற்றுகிறார். அதை நாம் முடிந்தவரையில் அனுபவித்து வருகிறோம். அதையே இப்பொழுதும் தொடர்ந்து இந்த மூன்றாவது பாகவத்திலும் அனுபவிக்கப் போகிறோம். ஒருவனுடைய நல்ல வாழ்க்கை என்பது அவனது மனநிலையை பொறுத்ததுதான் இருக்கும். அதையே எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறுவார்கள். ஆகையால் ஒருவன் சுகப்படுவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் மனம்தான் முதன்மையான காரணம். ஒருவன் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அவன் பாவம் செய்யாமல் புண்ணியமே செய்து வந்தால் நன்றாக இருப்பான். மாதா பிதா செய்வது மக்களை காக்கும் என்பார்கள். ஒருவன் இறைவனடி சேர வேண்டும் இந்த ஜென்மம் போரும் என்று நினைத்து நிரந்தர சுகத்துக்கு ஆசைப்பட்டால் புண்ணியம் பாவம் இரண்டையும் தனக்கு சேராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். புண்ணிய காரியங்கள் செய்தால் புண்ணியம் கிடைக்கும், அதனால் சொர்க்கம் சென்று சுகத்தை அனுபவித்து மீண்டும் பிறவி எடுப்பான். பாவம் செய்தால் நரகம் கிடைக்கும், அங்கு தண்டனை அனுபவித்து மீண்டும் பிறப்பான். குடும்ப தலைவனாகவும் தலைவியாகவும் இருப்பவர்கள் எப்பொழுதும் இறை சிந்தனை உடையவர்களாக இருந்து கொண்டு புண்ணியம் மட்டுமே செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் செய்யும் புண்ணியம்தான் அவர்கள் மக்களையும் சந்ததிகளையும் வாழ வைக்கும் சொத்து. மற்றவைகள் சொத்துக்களே இல்லை. நேர்மையும் உண்மையும் இருந்துவிட்டால் மனது தூய்மையாக இருக்கும். தூய்மையான மனதில் இறைவன் குடியிருப்பான். அவன் குடும்பத்தை நன்றாக வாழவிப்பான். மனதில் ஆசையை வைத்துக் கொண்டு தினமும் கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் இறையருள் கிடைக்காது. ஆசை என்கிற மூட்டையை சுவையை கழட்டி வைக்க வேண்டும். ஒரு கோவில் வாசலில் பெட்டிக்கடை வைத்து பிழைத்துக் கொண்டிருந்த ஒருவன், எனக்கு ஆசையே கிடையாது, அதனால் உலகப்பற்றிலிருந்து விடுபட நினைக்கிறேன், இன்னும் அதற்கான நேரம் வரவில்லை என்று யாரை பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு சன்னியாசி கோவிலுக்கு வந்து சென்றார். அவரிடமும் அதையே சொன்னார். உடனே அந்த சன்னியாசி, அப்படியானால் என்னுடன் வந்துவிடு, அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்ல, வந்துவிடலாம், ஆனால் வீட்டில் விவரம் தெரியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு கல்யாணம் நடத்திவிட்டால் நிம்மதியாக வந்துவிடலாம் என்று சொன்னார். அந்த சன்னியாசி சிரித்துக் கொண்டே சென்று விட்டார். பிறகு கொஞ்ச காலம் கழித்து சன்னியாசி கோவிலுக்கு வந்தார். அப்பவும் ஆசையே இல்லை என்று புலம்பினார். சரி வா போகலாம் என்றார். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, பேரபசங்களை பார்த்து விட்டால் கவலை தீர்ந்துவிடும், அதான் யோசிக்கிறேன் என்றார்.
அப்பும் புன்னகையுடன் கிளம்பினார் அந்த சன்னியாசி. மறுபடியும் ஒரு நாள் இதே நிகழ்ச்சி, இப்போவாவது வருகிறாயா என்று கேட்டார். நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் உள்ளது, வழக்கு உள்ளது, அது முடிந்துவிட்டால் வந்து விடுவேன் என்று சொல்ல அவரும் சென்று விட்டார் சிரித்துக்கொண்டே. சில வருடங்கள் கழித்து வந்தார். அந்த ஆசையில்லாத மனிதரை காணவில்லை. உடனே அந்த பெட்டி கடைக்காரரிடம் கேட்டார். அதற்கவர், சாமி, அவர் எங்க அப்பா தான். அவர் எல்லா பந்தங்களையும் விட்டுவிட்டு உங்க கூட வந்து விட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். போன வருஷம் நெஞ்சு வலி என்று இறந்து விட்டார் என்று வருத்தமாக சொன்னார். உங்க அப்பா எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கார், அதோ பார் என்று ஒரு நாயை காண்பித்தார் அந்த சன்னியாசி. உடனே அதை கூப்பிட்டார். அது வாழையாட்டி கொண்டு வந்தது. அதன் தலையை தட்டி கொடுத்தார். என்னுடன் வருகிறாயா என்று கேட்டார். எனக்கு ஆசையே இல்லை, எதிலும் பற்று கிடையாது என்று பழையபடியே சொல்லி அது பேச ஆரம்பித்தது. ஏராளமான சொத்து சேர்த்து விட்டேன். இதை பிள்ளைகள் சரியாக பார்த்து கொள்வதாக தெரியவில்லை. அதனால் அந்த சொத்துக்களை எல்லாம் நான் நாயாக பிறந்து காவல் காக்கிறேன் என்றது. இது அறியாமையாகிற சுகம். இதை மனதில் வைத்துக் கொண்டு எத்தனை கோவில்களை தேடிச் சென்றாலும் ஆன்மா விடுதலை பெறுவது கஷ்டம். மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டு பல நூறு ஆயிரம் வருஷங்கள் என்று இந்த உலகத்திலேயே வாழக்கூடியவர்கள் சித்தர்கள், யோகிகள். அதனால் அறியாமை ஏற்படுவதற்கு மன தூய்மை இல்லாமையே காரணம் என்பதை ராமானுஜர் பல வழிகளில் காண்பித்துள்ளார். புண்ணியங்கள் செய்யும் பொழுது இந்த புண்ணியம் செய்தால் இதனால் நன்மைகள் ஏற்படும், அது நம் குடும்பத்தை வாழ வைக்கும், எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் என்று தெரிந்து நன்மையை எதிர்பார்த்து செய்வது ஒரு வழி. மற்றொன்று, நன்மையை எதிர்பார்க்காமல் நல்லதை மனப்பூர்வமாக செய்யக்கூடிய புண்ணியம் தானாகவே நன்மையை கொடுத்து அவனையும் அவன் குடும்பத்தையும் வாழ வைக்கும். ஒருவன் மிகவும் ஏழை விவசாயி. அவன் தன் பெண்ணிற்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தான். அவனுக்கு நமது நாட்டு ராஜா மிகவும் நல்லவர், கண்டிப்பாக உதவி செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தது. அதற்கு ராஜாவை பார்க்க புறப்பட்டான். சாப்பிடுவதற்கு ஒரு உணவு பொட்டலத்தையும் எடுத்துக்கொண்டான். போகும் வழியில் பசி எடுக்கவே ஒரு இடத்தில் அமர்ந்து உணவு பொட்டலத்தை எடுத்து பிரித்தான். சாப்பிடுவதற்கு முன் உணவை கொடுத்த கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டான். சாப்பிடுவதற்கு முன் இறைவனை தியானம் செய்துவிட்டுதான் சாப்பிட வேண்டும் என்பது இந்திய பண்பாடு, கலாச்சாரம். அதையே அவனும் செய்தான். அப்பொழுது ஒரு நாள் சாப்பிட்டு வெகுநாள் ஆனது போல் நடக்கவும் முடியாதபடி அவன் முன் நின்று அவனையே பார்த்தது. விவசாயிக்கு மனதில் இரக்கம் ஏற்பட்டது. கொஞ்சம் உணவை எடுத்து போட்டான். சாப்பிட்டு விட்டு மீதமுள்ள உணவையும் வேண்டும், தனக்கே வேண்டும் என்பது போல பார்த்தது. உடனே விவசாயி எல்லா உணவையும் அதற்கே கொடுத்து விட்டு, ராஜா எல்லோருக்கும் தானம் கொடுக்கிறார், அவர் பிரஜையாகிய நாம் நம் தகுதிக்கு தக்கப்படி இதற்கு கொடுத்து விட்டு ஒரு நாள் சாப்பிடாமல் பட்டினி இருந்தால் நமக்கு ஒன்றும் மரணம் ஏற்படாது, இதுதானே நியாயம் என்று சொல்லி பசியை பொறுத்து கொண்டு தலைநகர் நோக்கி ராஜாவை பார்ப்பதற்கு சென்றார். அங்கே அன்னசத்திரம் கண்ணில் பட்டது. உடனே அங்கு சென்று சாப்பிட்டார். பிறகு அரசனை பார்க்க அரண்மனைக்கு சென்றார். அரசன் போஜராஜனை பார்த்து தான் வந்த விஷயத்தை சொன்னார். மன்னர் விவசாயியை பார்த்து, என்னிடம் தர்மம் கேட்டு வந்துள்ளீர்கள், தாங்கள் ஏதாவது தர்மம் செய்திருந்தால் சொல்லுங்கள், அதை மதிப்பிடும் தராசு என்னிடம் உள்ளது, நீங்கள் செய்துள்ளது எந்த அளவு காட்டுகிறதோ அதற்கு தகுந்த தங்க காசுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார். தர்மம் செய்யும் அளவிற்கு செல்வந்தனாக இருந்தால் நான் செல்வம் வேண்டி தங்களிடம் ஏன் வரப்போகிறேன் என்றார் விவசாயி. வழியில் பசுவிடம் இருந்த நாய்க்கு உணவளித்தேன், அதற்கு ஈடாக தங்கள் சத்திரத்தில் சாப்பிட்டு விட்டேன், மற்றபடி எந்த தர்மமும் என்னிட இல்லை என்றான். உடனே அரசன், உங்கள் பசியை பொறுத்து கொண்டுதானே நாய்க்கு உணவு கொடுத்தீர்கள், அது புண்ணியம்தானே என்று தராசை கையில் எடுத்தான். அரசன் ஒரு தட்டில் விவசாயி செய்த தர்மத்தை வைத்தான். மறுதட்டில் தங்கம் வைக்கப்பட்டது. அப்படியே இருந்தது தராசு. உடனே கஜானாவில் இருந்த முழு தங்கமும் கொண்டு வைக்கப்பட்டது. அப்பவும் தராசு சமமாகவில்லை. மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், தாங்கள் யார், தங்களை பார்த்தால் சாதாரண விவசாயி போல் தெரியவில்லை, என்னை சோதிக்க வந்திருக்கும் தாங்கள் யார் என்று கேட்டார். அரசே, நான் சாதாரண விவசாயி தான், என்னை பற்றி சொல்லும் அளவிற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னான் விவசாயி. அப்பொழுது தர்ம தேவதை அங்கு தோன்றி, போஜராஜனே, தராசில் நிறுத்து பார்ப்பதற்கு அல்ல தர்மம், கொடுப்பவரின் மனதுதான் தராசு, இவருடைய மனது மிகவும் பெரியது,
பசியுடன் வாடின அந்த பிராணிக்கு ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு உணவு கொடுத்தார். அதனால் நீ எவ்வளவு பொருள் வைத்தாலும் தராசு சமமாகாது. ஆகவே அவருக்கு வேண்டியதை மட்டும் கொடுத்தால் போதும் என்று சொல்லி தர்மதேவதை மறைந்தது. அந்த விவசாயி வேண்டியதை பெற்றுக்கொண்டு தன் பெண்ணின் திருமணத்தை நன்றாக நடத்தி சுகமாக வாழ்ந்தார். இதையே கண்ணன் கீதையில் உன் கடமையை நீ செய், பலனை எதிர்பார்க்காதே, அது தானாக வந்து சேரும் என்கிறார். இதை திருவரங்கத்தமிழனார் தான் பார்க்கக்கூடிய எல்லாருமே புண்ணியம் செய்தவர்களாக தெரிகிறார்களே என்று ஆச்சரியப்படுகிறார். அதற்கு காரணம், எல்லோரும் ராமானுசா ராமானுசா என்று சொல்கிறார்களாம். எனக்கு இது தெரியாமல் போய்விட்டதே, என்னுடைய எத்தனை காலம் வீணாகிவிட்டதே என்று வருத்தப்பட்டு, இவ்வளவு காலம் ஏன் எனக்கு கருணை காட்டவில்லை, அதன் காரணத்தை கூற வேண்டும் என்று ராமானுசரை கேட்கிறார். புண்ணியர்தம் வாக்கில் பிரியா ராமானுசா, நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுண்பொருளே என்று. நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த கலியுகம் செய்ய விடாது. ஒருவர் இன்று தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்து மனைவியிடம் சொல்லுவார், அவர் மனைவி அதை தடுத்து விடுவார். அல்லது குடும்பத்தில் உள்ள மற்றவர் யாராவது செய்ய விடாமல் தடுத்து விடுவார்கள். எல்லோரும் சம்மதித்தாலும் உறவினர் நண்பர் யாராவது கெடுத்து விடுவார்கள். அதையும் மீறி செய்ய முற்பட்டால் அந்த தர்மத்தை பெற்றுக்கொள்ள சூழ்நிலை அல்லது அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அமையமாட்டார்கள். இப்படி கெடுக்கக்கூடிய கலியை விரட்டும் வழியை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்கிறார் அமுதனார். அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை யான் உமக்கு உரைக்கின்றனன் ராமானுசன் என்று சொல்லுமினே, ராமானுசன் என்று சொல்லுங்கள், நீங்கள் செய்யும் எந்த தர்ம காரியத்தையும் கலியால் தடுக்க முடியாது என்கிறார். ராமானுசன் நல்ல குணங்களைக் கண்டே வேதமானது சந்தோஷமடைந்தது. அப்பேற்பட்டதான ராமானுசன் என்னை ஆள வந்த கற்பகம் என்கிறார். நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது. அற்புதம் செம்மை ராமானுசன் என்னை ஆள வந்த கற்பகம். ஆகையால் அவர் பெயரை சொன்னாலே எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்கிறார். இந்த அமுதனாருக்கு ராமானுசரிடத்திலே இவ்வளவு குருபக்தி ஏற்பட காரணம் என்ன? ராமாயணத்தில் லக்ஷ்மணன் பிறரிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது ராமனுடைய தம்பி என்று சொல்லாமல் நான் இவருடைய குணத்திற்கு அடிமைப்பட்டவன் என்று கூறுவாராம். அப்படி ராமானுசருடைய குணங்களில் ஈடுபட்டவராக தன்னை கூறிக்கொள்கிறார். ராமானுசருடைய குணங்களும் இறைவனிடம் இருக்கும் குணங்களும் ஒன்று என்று கூறுகிறார். உலகத்திலுள்ள மொத்த துன்பங்களின் பாவங்களின் இருப்பிடம் நான். அப்படிப்பட்ட என்னை தானே வந்து ஆட்கொண்டார். இந்த கருணை குணமே எனக்கு இனிமையாக இருக்கிறது என்கிறார். காரே கருடை ராமானுசா, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், வந்து நீ என்னை உயித்தபின் அடியேற்கு தித்திக்குமே என்கிறார். இறைவனிடம் இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத நற்குணங்களில் கருணை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த குணம். அது இல்லையாகில் எல்லோரும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். ராமானுசரிடத்தில் குருபக்தி என்பது அளவிற்கு அதிகமாகவே இருந்தது. திருக்கோஷ்டியூர் நம்பி என்ற குரு இவரை 17 முறை திருக்கோஷ்டியூருக்கு வரவழைத்து இரகசியங்களை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லாமல் 18வது முறை சென்று வரவழைத்து இவரை தனியாக அழைத்து இரகசியங்களை எல்லாம் சொல்லி இதை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அந்த விஷயங்களை தன்னுள் அடக்கி வைத்துக் கொள்ள முடியாமல் மறுநாளுக்கு மறுநாள் தன்னிடம் பாடம் கேட்க வந்திருந்த சீடர்களுக்கு குரு சொல்லி கொடுத்த மந்திரத்தின் அர்த்தங்களை எல்லாம் உபதேசம் செய்தார். அது அவருடைய கருணை உந்துதலால் வந்தவை. குருபக்தி உள்ளவர் குருவின் பேச்சை மீறக்கூடாது. இவர் எப்படி இவர் இப்படி செய்ததை கேள்விப்பட்ட குரு இவரை அழைத்து ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லியும் சொன்னதால் உனக்கு என்ன கிடைக்கும், என்ன நேரும் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு ராமானுசர் மிகவும் அடக்கமாக குருவின் கட்டளையை மீறினால் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். இப்படி தெரிந்தே தவறு செய்யலாமா என்று கேட்கிறார். அதற்கு ராமானுசர், நான் ஒருவன் நரகத்திற்கு சென்றாலும் மற்றவர்கள் எல்லோரும் நல்ல கதியை நன்மையை அடைவார்கள் இல்லையா என்கிறார். ராமாயணத்தில் ராமனிடத்தில் லக்ஷ்மணன் கூறியது, நான் மரணம் அடைந்தாலும் நம் குலம் அழியக்கூடாது என்பதற்காக இதை செய்தேன் என்று. அப்படி ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாக பிறந்து இப்பொழுது ராமானுசனாக பிறந்திருப்பதாலும் இப்படி பதில் கூறியதாக சொல்லப்படுகிறது. உடனே குரு கருணையுடன் கூடின இந்த உயர்ந்த எண்ணத்தைக் கண்டு இந்த எண்ணம் எனக்கு தோன்றாமல் போய்விட்டதே என்று அவரை கொண்டாடி இன்று முதல் வைணவ மத கொள்கைகளை ராமானுச தரிசனம் என்று அழைக்க வேண்டும் என்று கூறி
குரு கட்டளை மீறிய குற்றம் உனக்கு வராது என்றும் ஆசீர்வதித்தார். இப்படி கருணை குணம் படைத்த ராமானுசர் யார்? இறைவன் தான், வேறு யாரும் இல்லை என்கிறார் அமுதனார். கடலில் முத்துக்களும் ரத்தனங்களும் கொட்டி கிடக்கின்றன. விலை மதிப்பில்லாவைகள் எல்லோருக்கும் எளிமையாக கிடைப்பதில்லை. அதுபோல் வேதம் என்ற கடலில் இருக்கும் பொருள்கள் எல்லாம் எளிதாக தெரிந்து கொள்ள முடியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்ணன் கீதையாக உபதேசம் செய்தான். மீண்டும் அந்த ரத்தன பொருள்களை கொண்டு மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று மக்களிடையே ராமானுசனாக தோன்றினான் என்கிறார். காசினியோர் இடரின் கண் வீழ்ந்திட தானும் அவ்வொன்பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன் எம்மி ராமானுசன் தன்படி இதுவே என்கிறார். கிருஷ்ணனுக்கு குருபக்தி அதிகம். குருவின் மனைவி இறந்து போன தன் பிள்ளை வேணும் என்று கேட்கிறார். அவன் இறந்து பல வருஷங்கள் ஆயின. ஆனாலும் கிருஷ்ணன் எந்த உலகத்தில் இருக்கிறான் என்று தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுக்கிறார். இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட உயிர்களை தானே துன்புறுத்த மாட்டான். கிருஷ்ணனுக்கு ஓரறிவு படைத்ததான மரம் செடி கொடிகளில் அன்பு அதிகம். தினமும் அவைகளை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுவான். செடிகளும் சந்தோஷத்தில் நாங்களும் உங்களை விரும்புகிறோம் என்று சொல்லும். ஒரு நாள் கிருஷ்ணரின் முகம் கலக்கத்துடன் இருந்தது. அப்பொழுது மூங்கில் செடி அவரை பார்த்து என்ன கலக்கம் என்று கேட்டது. உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும், அதான் தயங்குகிறேன், கலக்கமாக இருக்கிறது என்கிறான் கண்ணன். எதுவானாலும் தருகிறேன், தயங்காமல் கேளுங்கள் என்றது. உன் உயிர் வேண்டும் என்கிறான். நான் உன்னை வெட்ட வேண்டும் என்கிறான். யோசித்தது. வேறு வழி இல்லையா என்று கேட்டது. இல்லை என்கிறார். மூங்கில் சரணாகதி அடைந்தது, தன்னை அர்ப்பணித்தது. அதை வெட்டி துளைகள் போட்டான். வழி தாங்காமல் சகித்து கொண்டது. எல்லாம் முடிந்ததும் அது ஒரு அழகான புல்லாங்குழலாக உருவானது. அதை எப்பொழுதும் தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருந்தான் கண்ணன். அதனால் அந்த புல்லாங்குழலின் மேல் கோபியர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. அவர்கள் அதை பார்த்து, கிருஷ்ணன் எங்கள் கடவுள், ஆனால் அவருடன் சிறிது நேரம்தான் இருக்க முடிகிறது. அவர் உன்னுடன் தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் பிரியாமல் இருக்கிறார், என்ன ரகசியம் என்று கேட்டார்கள். அதற்கு புல்லாங்குழல் சொன்னது, எனக்குள் ஒன்றும் இல்லை என்றது. என்னை என்ன வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். புல்லாங்குழலாக, மாடு மேய்க்கும் தடியாக, தேரோட்டும் சாட்டைக்கோலாக என்றது. இதுதான் பூரண சரணாகதி. குரு சீடனிடம் எது சொன்னாலும் எது ஏது எண்ணாது அச்சியும் வீடே என்று எதிர்கேள்வி கேட்காமல் சொன்னதை மட்டும் செய்ய வேண்டும் என்பதையும் செய்து காட்டியவன் கண்ணன். அதனால் அவனே ராமானுசனாக தோன்றி பொங்குனி உத்தர திருநாளில் நம்பெருமாள் ரங்கநாச்சியார் சேர்த்தி சேவையில் இந்த சரணாகதியை செய்து காண்பித்தார். நம்மை அவர்களிடம் ஒப்படைத்தால் நலம் பெறுவோம் என்று. இந்த சரணாகதி என்பதே ஒரு தர்மம். இதை ஒருவன் கடைபிடித்தால் அவனுக்கு வாழ்க்கையில் துன்பம் என்பதே வராது. அது மட்டுமில்லை, இதனால் பொறாமை, கெட்ட எண்ணம், கெட்ட செயல் இவைகள் வரவே வராது. அமைதி, மனநிம்மதி இவைகள் கண்டிப்பாக வருவோம். ஒருவன் சுயநலமாக நடந்து கொண்டாலும் இந்த சரணாகதி அவளையும் திருத்தக்கூடியது. ராமாயணம் முழுவதுமே இதைத்தான் கூறுகிறது. மகாபாரதம், புராணங்கள் எல்லாமே இதைத்தான் கூறுகின்றன. ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருந்தது. அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு மனிதன், அவனை புலி ஒன்று துரத்தி கொண்டு வந்தது. அதை பார்த்து பயந்தவன் வனஸ்பதியிலே சரணம் என்று சொல்லி அந்த மரத்தில் ஏறினான். அங்கே குரங்கு இருந்ததை பார்த்து பயந்தான். உடனே குரங்கு அவனை பார்த்து, பயப்படாதே, நீ சரணம் என்று சொன்னாய், உன்னை காப்பாற்றுகிறேன் என்றது. அவனை மரத்தில் உட்கார வைத்து சாப்பிடுவதற்கு பழங்களை கொடுத்தது. அவன் சிறிது நேரம் கழித்து அங்கேயே தூங்கிவிட்டான். புலிக்கு மனிதனுடைய மாம்சத்தில் ஆசை. அதனால் அது குரங்கிடம் அவனை கீழே தள்ளிவிடு, நான் இரையாக சாப்பிடுகிறேன் என்றது. அதற்கு குரங்கு, அவன் என்னை நம்பி வந்துள்ளான், அதனால் தள்ளிவிட மாட்டேன் என்று கூறியது. சற்று நேரம் கழித்து மனிதன் விழித்துக் கொண்டான். குரங்கு தூங்கியது. உடனே புலி மனிதனிடம் கூறியது, அந்த குரங்கை கீழே தள்ளிவிடு, அதை உணவாக எடுத்துக்கொண்டு நான் சென்று விடுகிறேன் என்றது. உடனே மனிதன் தான் உயிர் பிழைத்தால் போதும் என்று குரங்கை கீழே தள்ளிவிட்டான். குரங்கை பிடித்து கொண்டு புலி சொல்லியது, நீ அவனை கீழே தள்ள மாட்டேன் என்று சொன்னாய், அவன் உன்னை தள்ளிவிட்டான். சரி, பரவாயில்லை, இப்பொழுது உன்னை விட்டு விடுகிறேன், நீ மேலே சென்று அவனை தள்ளிவிடு என்று சொல்ல குரங்கும் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னது. உடனே குரங்கை விட்டு விட்டது புலி. குரங்கு மேலே வந்து புலியை பார்த்து சொன்னது, அவன் என்னை தள்ளினாலும் நான் அவனை தள்ள மாட்டேன். அவன் காப்பாற்று என்று சொன்னபோது நான் மட்டும்தான் இருந்தேன். இதுவே யாரும் இங்கே இல்லை,
ஆகையால் என்னை சரணமடைந்ததாக நினைக்கிறேன், அதனால் அவனை கைவிட மாட்டேன் என்றது. புலி போய்விட்டது. காப்பாற்று என்று வந்தவர்களை நம் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் கைவிடக்கூடாது என்பது சரணாகதி தர்மம். ஆகையால் விபீஷணனை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய குல தர்மம் என்று ராமன் சுக்ரீவன் முதலானவர்களை பார்த்து சொல்லுகிறான். துரோணர் மரணமடைந்தார், அதனால் மிகவும் கோபம் கொண்டார் அஸ்வத்தாமன். அதனால் பாண்டவ சைன்யங்களையும் பாண்டவர்களையும் அழிப்பதற்காக நாராயண அஸ்திரத்தை விடுகிறான். அதனால் எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள். அந்த ஆயுதமானது யார் மீது தாக்கப்படுகிறதோ அவர்களை 30 கோடி தேவர்களும் சேர்ந்து அழிப்பார்கள் என்பது. பாண்டவர்களும் அவர்களுடைய சேனைகளும் கிருஷ்ணனை சரணாகதி அடைந்தார்கள். எப்பேற்பட்ட பலம் இருந்தாலும் பலகீனம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதுபோல் இந்த நாராயண அஸ்திரத்திற்கும் ஒரு பலகீனம் உண்டு. தன்னை எதிர்த்து யார் போர் புரிகிறார்களோ அவர்களைத்தான் அழிக்கும். ஆகையால் நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணமடையுங்கள் என்று கூறினார் கிருஷ்ணர். அப்படியே அவர்கள் செய்ய வேகமாக வந்த அஸ்திரம் தன்னுடைய காலம் வரை அங்கேயே இருந்துவிட்டு யாரும் எதிர்க்காததால் திரும்பி சென்று விட்டது. இப்படி தன்னை சரணமடைந்தவர்களை காப்பாற்ற தர்மத்தை கண்ணன் நிலைநாட்டினான். அதுபோலவே உலக மக்கள் எல்லோரும் தன்னுடைய தொழிலாலோ அகந்தையினாலோ கர்வத்தினாலோ செல்வச் செருக்கினாலோ அல்லது தன்னுடைய அறிவினாலோ அல்லது துப்பாக்கி முதலான ஆயுதங்கள் வைத்துக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றோ நினைக்காமல் அழிவில்லாத பகவானை அண்டி சரணமடைந்தால் எந்தவித ஆபத்தும் நம்மை அண்டாது என்று கூறி இந்த உலக மக்களுக்கு தானே சரணமாக காப்பவராக ராமானுஜன் நின்றார் என்கிறார். இத்தாரணியோர்கட்டு தான் சரணாய் உண்மை நல்ஞானம் உரைத்த ராமானுஜன் என்கிறார் திருவரங்கத்துள்ளனார். அப்பேற்பட்டதான இந்த ராமானுஜனுடைய சரித்திரத்தை மேலும் நாம் அடுத்த பாகத்தில் அனுபவிக்கலாம்.